Hi guys, welcome back to my channel, Myself Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஒரு கிளீன் அப் வீடியோ. ஃபேஸ் எப்படி கிளீன் பண்ணலாம், அதுவும் எப்படி வந்துட்டு பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான். ஜஸ்ட் க்ளோவா இருக்கணும், அதே சேம் டைம் பிம்பிள்ஸ் இருக்கக்கூடாது, நல்லா பிரைட்டா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும். அப்பதான் நம்ம ஃபேஸ் வந்து எப்படிலாம் நம்ம வந்து கிளீனா வச்சுக்கலாம், எவ்வளவு பிரைட்டா அண்ட் க்ளோவா வச்சுக்கலாம் அப்படிங்கறத நம்ம வந்துட்டு கத்துக்க முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோக்கும் நம்ம சேனலுக்கும் நீங்க புதுசா இருந்தா பிளீஸ் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல்லையும் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இது கொஞ்சம் லாங் ப்ராசஸா தான் இருக்கும். வந்துட்டு நம்ம பிரைட்டா இருக்கணும், க்ளோவா இருக்கணும், பிம்பிள்ஸ் வரக்கூடாதுன்னா கொஞ்சம் லாங் ப்ராசஸ் நம்ம எடுத்துதான் ஆகணும். இது எப்பெல்லாம் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ சோ அப்பெல்லாம் நீங்க வந்துட்டு இது வந்து யூஸ் பண்ணலாம். வீக்லி ஒன் டைம்ஸ் நீங்க பண்ணாலே போதும். வீக்லி ஒன் டைம்ஸ், மந்த்லி ஃபோர் டைம்ஸ் இது மாதிரி நீங்க பண்ணா போதும், உங்க ஃபேஸ் அண்ட் எல்லாம் வந்து பிரைட்டா இருக்கும். சோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து பேபி ஆயில் எடுத்திருக்கேன். பேபி ஆயில் எதுக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து நம்ம ஃபேஸ்ல உள்ள அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ண போதும். ஸோ பேபி ஆயில் பிளஸ் காட்டன் இதை வந்து எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா ஃபேஸ் வந்து கிளீன் பண்ணிட்டு போறோம். ஃபேஸ் வந்து நல்லா வந்து கிளீன் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லாவே வந்துட்டு அது வந்து ஊறட்டும். ஊறுறதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பயோட்டிக் பயோனீம் இதை தான் நம்ம வச்சுட்டு ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ண போறோம். ஏன் பயோட்டிக் பயோனீம் எடுத்துருக்கோம்னா, பிம்பிள் கிளியர் பண்ணுறதுக்கு இது நல்ல ஒரு வந்துட்டு சொல்யூஷன். ஸோ பயோடிக் நீம், நீங்கள் வந்து வேற ஏதாவது இதில் வந்துட்டு ப்ராடக்டில் வந்துட்டு நீம் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. நீம் வந்து பெஸ்ட்டு சொல்யூஷன் வந்து பிம்பிள்ஸ்க்கு, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீம் வந்து யூஸ் பண்ணி பாருங்க, இப்போ ஃபேஸில் வந்துட்டு பிம்பிள்ஸ் வராது. ஸோ நீங்கள் நல்ல பிராண்டாக எடுத்து நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. நான் வந்து பயோடிக் பயோனீம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு ஹோலாக வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் லிங்க் கொடுத்துக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் போய் கீழே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து எனக்கு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு எனக்கு நல்லா ஊறிடுச்சு. நான் போய் இப்போ பயோடிக் பயோனீம் வச்சு நான் வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு நான் வந்து கிளீன் அண்ட் கிளியர் போட்டு ஸ்க்ரப், இது வந்து டெய்லி ஸ்க்ரப். நம்ம வந்து நான் டெய்லி போடக்கூடாது, ஒன் வீட் ஒரு நாள் தான் போடணும். இது வந்துட்டு டெய்லி ஸ்க்ரப். ஸோ வந்து இந்த ஸ்க்ரப்பை போட்டு நான் வந்து நல்லா வந்து என் ஃபேஸ் அண்ட் நெக், பேக் நெக் எல்லாத்தையும் நான் ஸ்க்ரப் பண்ணி போகிறேன். நீங்களும் ஸ்க்ரப் பண்ணி இதை வச்சு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஏதாவது வேறு ஏதாவது ஸ்க்ரப் இருந்துச்சுனாலும் நீங்கள் ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹோம் மேட் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஹோம் மேட் ஸ்க்ரப்பையும் வச்சு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இவ்வளோ எடுத்தால் போதும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறேன். ஃபேஸில் உள்ள பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஸ்ட்ரீம் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபேஸை வந்து இதில் வந்து வச்சுட்டு நம்ம வந்து ஃபுல்லுமே சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் மேலே வந்துடும். நம்ம ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். இது பற்றி தனியாக உங்களுக்கு ரிவ்யூ வேணும், இதோட செப்பரேட் ரிவ்யூ வேணும் அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து இதோட வீடியோ நான் போடுறேன். ஃபேஸை வந்து நல்லா ஸ்ட்ரீம் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்கள்கிட்ட நோஸ் மாஸ்க் இருந்தது, பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் அது மாஸ்க் இருந்தால் நீங்கள் அதை போட்டு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வந்துட்டு பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எடுக்கிறதுக்குன்னு இது மாதிரி ஒரு ஸ்டிக் வைக்கும், நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம். எப்படி யூஸ் பண்ணுறது நான் சொல்கிறேன். இதான் நோஸ்னா, வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் வந்துடும். ஆனால் ஸ்ட்ரீம் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணினா ஈஸியாக வரும், அப்படின்னா ரொம்ப வலிக்கும். அதனால் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்துட்டு பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் எடுக்கலாம். ஃபேஸில் உள்ள பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் நான் எடுத்துட்டேன். எப்படி நமக்கு வந்து பிளாக் ஹெட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, இந்த நோஸுக்கு ரெண்டு சைடு அண்ட் வந்துட்டு கீழே லிப்புக்கு மேலே கீழே இந்த ரெண்டு சைடு தான் வந்துட்டு பிளாக் ஹெட்ஸ் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இருக்கும். உங்களுக்கு வேற இந்த மாதிரி நெத்தியில் அது மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு டோனர் போட்டு நல்லா வந்து ஃபேஸை வந்து தொடச்சிக்கோங்க. டோனர் எதுக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா,
toner vandu open pores alla ipo open a irukla idu close pandrathukku da nama vandu streaming panni idu open panni irpom adu vandu close pandrathukku vandu toner use padum idu nee enna pannunga nalla vandu face full a vandu or cotton pad vachi adu vandu full me vandu todachirunga black cakes white cakes நீங்க பண்ண இடம் கொஞ்சம் இது பயோட்டிக்கா இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாவே வந்து இதாகும் நல்லா வந்து தொடச்சுக்கோங்க நெக் அண்ட் நெக் பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் இதெல்லாம் கூட நீங்க வந்து அதை வச்சு தொடச்சுக்கலாம் சீக்கிரமா வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் போஸ் வேற வேற இடத்துலலாம் வந்துட்டு வராது இது காஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இதுக்கப்புறம் வந்து நான் ரோஸ் வாட்டர் வந்துட்டு இதுமாரி பாட்டிலில் மாற்றி வச்சுருக்கேன் நான் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன் ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துகிட்டு நல்லா ஃபுல் ஃபேஸுக்குமே நான் வந்துட்டு நல்லா அடிச்சு விட்டுக்கிறேன் ரோஸ் வாட்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் க்ளோ ஆக்கிறதுக்கு ரோஸ் வாட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணும் நீங்கள் கண்டிப்பாக ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள் இல்லை வீட்லேயே செஞ்ச ரோஸ் வாட்டர் இருந்தாலும் இட்ஸ் பெட்டர் அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ரோஸ் வாட்டர் வந்துட்டு இந்த ரோஸ் ரோஸ் இருக்கு பார்த்துருக்கீங்களா நாட் ரோஸ் வந்து வாட்டரில் வந்து கொதிக்க வச்சுட்டு அதை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் வந்துட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்குமே அது கெட்டாமல் வரும் நீங்கள் அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கடையில் தான் வாங்காமல் ஹோம்மேட் ரோஸ் வாட்டராக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஓப்பல் இது எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ஆப்ஷனலாக தான் வச்சுருக்கேன் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இதை வச்சு கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் ஓப்பல் வச்சு கூட நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் வந்துட்டு இப்போ என்கிட்ட வந்து ஃபேஸ் வாஷ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஓப்பல் வச்சு கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் ஆப்ஷனால் தான் இது வந்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஷ் அண்ட் க்ளோ இதுதான் போட போகிறேன் இது லாக்மியோடது ஃபேஸ் மாஸ்க்கு இது தான் வந்துட்டு நான் இப்போ வந்து ஃபேஸ்க்குள்ள வந்து போட போகிறேன் இது எப்படின்னா கொஞ்சமாக வந்து வாட்டர் விடுற மாதிரி இருக்கும் அதனால நான் ரோஸ் வாட்டர் கலந்து ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு வந்து நான் போட்டுக்க போகிறேன் உங்கள்கிட்ட இதுதான் வந்து போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வந்து உங்களுக்கு அதனால் நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனும் கிடையாது இது வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இது வாங்கிக்கோங்க லாக்மி ப்ளஷ் அண்ட் க்ளோ ஃபேஸ் வாஷ் சாரி ஃபேஸ் மாஸ்க் அதனால் இது வந்து ஃபைனலாக அந்த ஃபேஸ் மாஸ்க்கை வந்து நான் வந்து ஃபேஸுக்கும் நெக் ஃப்ரண்ட் நெக் பேக் நெக்குக்கும் நான் போட்டுக்க போகிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ நான் தடவை முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கொஞ்சம் லாங் ப்ராசஸாக தான் உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்லி கொடுத்துருப்பேன் ஏன் லாங் ப்ராசஸாக சொல்லி கொடுத்தேன்னா பிரைட்டாகவும் இருக்கணும் க்ளோவாகவும் இருக்கும் பிம்பிள்ஸும் வரக்கூடாது அப்படின்னா ஒரு வீக்லி 1 டே வந்து நம்ம ஃபேஸுக்கு வந்து நம்ம வந்து கேர் பண்ணுறதுக்கு ஒரு நாள் நமக்கு பத்தாது அதனால நீங்கள் வந்துட்டு எல்லா பிம்பிள்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சாரி பிம்பிள்ஸ்க்கு ஒரு மாஸ்க்கு பிரைட்னிங்க்கு ஒரு மாஸ்க்கு இதுக்கு ஒரு மாஸ்க்கு அதுக்கு ஒரு மாஸ்க்குன்னு தனித்தனியாக போடாமல் வந்து சேர்த்து வந்து கிளீன் அப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒன்றாவே நம்ம செஞ்சிடலாம் ஃபேஸுக்கு வந்துட்டு சாரி பிம்பிள்ஸ்க்கு வந்துட்டு ஃபேஸ் வாஷ் இருக்குது அப்புறம் பிரைட்னிங்க்கு வந்து மாஸ்க் இருக்குது க்ளோவுக்கு வந்துட்டு ரோஸ் வாட்டர் இருக்குது இது மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணாமல் ஒரே ப்ராசஸாக ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து பிரைட் ஆகிடும் அதனால தான் இது வந்து லாங்கஸ்ட் ப்ராசஸ் மாதிரி லாங் வீடியோவாக நான் உங்களுக்காக போட்டிருக்கிறேன் நீங்கள் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு எங்கள் கமெண்ட் பாக்ஸையும் இதோட ஃபீட்பேக் பண்ண சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு நான் புதுசுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்